பத்திரிகை நண்பர்களுக்கு அன்பான இரவு வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அடையாளம் என்றே சொல்லலாம் திரு திருச்சி சிவா எம்பி அவர்களை. அவருடைய மகன் அன்பு சகோதரர் சூர்யா அவர்கள், அவர் முழு பெயரே சூர்யா சிவா தான். இன்று எங்களுடைய மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவருடைய முன்னிலையிலே தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஏறத்தாலும் 15 ஆண்டு காலம் மாணவ பருவம் தொட்டு திமுகவின் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்த ஒரு சகோதரர். இன்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு குடும்ப ஆட்சி, அங்கே காட்டக்கூடிய பாரபட்சம், இவற்றையெல்லாம் உணர்ந்து தேச நலனுக்காக தமிழக நலனுக்காக பாடுபடுகிற ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் என்ற அடிப்படையிலே தலைவரை தொடர்பு கொண்டு எத்தனை மணியானாலும் இன்றைக்கே இந்த இணைப்பு விழா நடைபெற வேண்டும் என்று அன்பு தம்பி அருமையாக விரும்பி இன்றைக்கு இணைத்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. அவருடைய வருகையை நாங்கள் எல்லாம் மகிழ்வோடு அன்போடு வரவேற்கிறோம், உபசரிக்கிறோம். நன்றி. என்ன காரணம் பிஜேபியில் வரக்கூடிய இப்போ கூட இப்போ நடந்து முடிஞ்ச துக்ளக் நிகழ்ச்சியில் கூட அமைச்சர் அவங்க சொன்ன வார்த்தையை தான் இப்போ நானும் சொல்ல விரும்புகிறேன். முதலமைச்சராக கூட பிஜேபி வரும், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மையுடன் தனிப்பட்ட முறையிலே ஜெயிக்கிற அளவுக்கு வளர்ந்து வரக்கூடிய கட்சியாக இருக்குது. அதனால திமுக பாரம்பரியமான குடும்பம், தொடர்ச்சியாக திமுக இருந்து திடீர்னு எதிர்கட்சியில் பயணிக்கிறதுக்கான இல்லை அங்கீகரிக்கப்படலைங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. குடும்ப ரீதியாகவும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு, பொது தளத்துக்கே கொண்டாந்து சொல்லியிருந்தோம். அதனால் உழைக்கக்கூடிய இடத்துல அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய இடத்துல மேலும் உழைக்கணுங்கிற ஒரு முடிவெடுத்ததுலேருந்து கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் எல்லாத்துக்கும் புதுசாக நல்ல அங்கீகாரம் கொடுக்குறாங்க. உழைப்புக்கு மட்டுமே மரியாதை கொடுக்க கட்சியாக இருக்குது, மக்களும் ஏற்றுக்கிறாங்க. விருப்பப்பட்டு நிர்வாகிகள் இன்னும் வேகம் ஊற்றுற அளவுக்கான ஒரு தலைவராக செயல்பட்டு இருக்காது. இல்லைங்க, நான் இப்போ வரைக்கும் தலைவர்கிட்ட தனியாக பேசுனப்ப கூட பதவிக்காக நான் இது வேணும் அது வேணும்னு நான் வரல, உழைக்கிறேன், எனக்கு அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம் மட்டும் கொடுங்கன்னு நான் கேட்டிருக்கேன். தவிர நான் பதவியை பேஸ் பண்ணி கேட்டுங்க நான் வரல. அது இந்த ட்ரையாங்கிள் பாலிட்டிக்ஸுங்கிற மாதிரிங்க, இந்த ஏற்கனவே மாநில தலைவரே நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க. அவங்க மாப்பிள்ள ஒரு பக்கம் அரசியல், உதயநிதி ஒரு பக்கம் அரசியல், இவங்க கனிமொழி ஒரு பக்கம் அரசியலுங்கிறது உள்ளே ரொம்ப கடுமையாக இருக்குது. அவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்ட்ட இருந்து அணியை எடுத்து டிஆர் பாலு பையன்கிட்ட கொடுத்தது, இப்போ கூட உதயநிதிக்கு அமைச்சர் கொடுக்குறப்ப அவருக்கு தான் திரும்பி மந்திரி கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறது. எம்எம் அப்துல்லாக்கெலாம்
எம்பி கொடுத்தது. இதெல்லாம் வந்து அவங்களோட ஒரு பேனர், உதயநிதியோட செட்டுங்கிறதுக்காக அவரை பிராண்டிங் பண்ணுறதுக்காகவே அவரோட சர்க்கிளை வளர்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு லாபிங்கிறது உள்ளே இருக்குது 100%. நீங்கள் வந்து இப்போ திமுக தலைமையை அணுகுனீங்களா, உங்களுக்கு என்ன மாதிரியான இப்போ நீங்கள் இணைய போகிறீங்க, நேற்றுலேருந்து செய்தி பரவிட்டு இருக்குது, ஏதாவது அணுகுனாங்களா, போகாதீங்க செய்யாதீங்க உங்கள் தரப்பு உங்கள் அப்பா தரப்பு இல்லை தலைமையில் இருந்தோம் நான் தந்தையார் தரப்புலேருந்து எந்த தொடர்பும் இல்லை. அவங்க கனிமொழி அவங்க நம்பர் மட்டும் ஒரு 3 தடவை ஃபோனும் வச்சு நான் பட் நான் எடுக்கல. ஏன்னா முடியாது, வெளியில் செய்தி வந்ததுக்கப்புறம் எடுத்து என்ன பேசி என்ன சரி, ஏன்னா திரும்பி ரிவர்ஸ் எடுங்கங்குவாங்க, அப்படி எடுத்தோன்னா அது நல்லா இருக்காது. அந்த மாதிரியான விருப்பத்துக்கு போகலாம். அங்கீகரிக்கிற இடத்துல அவர் இல்லையே, அவர் ஏன் ஏற்றுக்கணும், நான் அண்ணாமலை நான் ஏற்றுக்கிட்டார் அது போதும். ஓகே கண்டிப்பாக வருவாங்க, மொத்த திமுகவுமே வரும் பாருங்க.